பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மாணவர்கள் கல்லூரி முன்பு கூச்சலிட்டு வருவதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், அங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை தற்பொழுது காணப்படுகிறது? பொங்கல் விழாவிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். வரும் திங்கட்கிழமை அன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பொங்கல் விழாவானது இன்றே கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் கல்லூரியிலும் பள்ளிகளிலும் இது போன்ற பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்று பொங்கல் விழாவிற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பி கிட்டத்தட்ட சாலையில் வந்தவாறு இருந்தனர். அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதாவது கல்லூரி வளாகத்திற்குரிய கதவை கூட்டிய பின்பு உள்ளே அனுமதிக்காத அடுத்து மாணவர்கள் கூச்சலிட்டனர். இதனையடுத்து அவர்கள் கொண்டு வந்த மாலையை வெளியில் இருக்கக்கூடிய பச்சையப்பன் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு திரு கோஷங்கள் எழுப்பி பொங்கல் விழாவை கொண்டாடினர். மற்றும் மேலும் பச்சையப்பன் கல்லூரி குறித்து பெருமையாகவும் கூச்சலிட்டிருந்தனர். இதனையடுத்து அந்த மாணவர்களை உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய போலீசார் பச்சையப்பன் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய போலீசார் அப்புறப்படுத்தினர். மேலும் அந்த மாணவர்களை பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து ஒவ்வொருத்தர் குறிப்பிட்ட சில மாணவர்களை பேருந்தில் அழைத்து அவர்களை அனுப்பி வைக்கும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார். ஏதாவது அசம்பாவிதங்கள் மாணவர்கள் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவதால் அவர்கள் எந்தவித தொந்தரவு செய்யாமல் தற்போது சென்று வருகின்றனர். மேலும் தற்போது சில மாணவர்கள் இன்னும் பேருந்து நிலையத்தில் இருக்கின்றனர். அவர்களை பேருந்து மூலமாக அனுப்பும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.